தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா. நீங்கள் எல்லாருமே நாங்கள் இன்வைட் பண்ணதை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இந்த படம் தியேட்டரில் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். இந்த படத்தோட நிறை குறை எல்லாமே சொல்லுங்கள். நிறைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்னோடய டீம், என் கூட ஒர்க் பண்ணவங்க, என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோடய ஒட்டுமொத்த டீம் எல்லாரும் தான் பொறுப்பு. குறைகள் இருந்ததுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டுமே தான் பொறுப்பு. குறைகளை எடுத்து சொல்லுங்கள், நம்ம அடுத்த படங்களில் அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு திருத்திக்கிட்டு இன்னும் பெட்டரான ப்ராடக்ட் தர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் சார், இப்போ போய் தான் சார் ஃபோன் பண்ணணும். ஸோ நான் வார்னிங் பார்த்த வரைக்கும் ப்ராப்ளி நாங்கள் 175 200 வரைக்கும் நாங்கள் எய்ம் பண்ணுறோம். ப்ராப்ளி அது அச்சீவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போய் நான் செக் பண்ண என்ன தெரியும் சார், எவ்வளோ தியேட்டர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இன்றைக்கி நிறையா 10 படத்துக்கிட்ட ரிலீஸ் ஆகிடுக்கு. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணோம் அக்டோபர் 6 வர்றோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் எல்லா படங்களுமே வந்தது. ஸோ அதனால் எங்களால் இதை விட ஒரு பெட்டர் டேட் எங்களால் பார்க்க முடியல. அண்டு லியோவுக்கு முன்னால் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ தட் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். வாழ்த்து சொன்னாங்க, படம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. இல்லை, அவங்க ஊரில் இல்லை இல்லை சார், ஆக்சுவலி இன்னும் அப்படிலாம் இல்லை சார். ஆக்சுவலி அவங்க டேட் கொடுத்தாங்க, ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட்டுக்கு டேட் கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு லாஸ்ட் ஒரு 10 எனக்கு உடம்பு சரியில்லை, நான் இன்னும் ரெக்கவரே ஆகலை. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டுக்காக தான் நான் வந்தேன். அவங்க கொடுத்த டேட்டை வந்து எங்களால் யூஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ அவங்க வந்து விடாமுயற்சி ஷூட்டுக்கு போனதுனால எங்களால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியல. அப்படிலாம் இல்லை சார், நம்ம ஃபஸ்ட் ஃபிலிம் டெஃபினட்டாக நம்ம அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கிற இதெல்லாம் பண்ணலை. இதுதான் நமக்கு அமைஞ்சது. ஸோ தட் அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிட்டோம். பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து ஆடியோ லைன்ஸுக்கு எதுக்குமே வரதே கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நயன்தாரா எதுக்குமே அட்டன் பண்ணுறது விஷயம் அந்த கேட்டகரியில் இருக்காங்களா? இல்லை சார், நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக நம்ம ப்ரொமோஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்களும் சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா நான் முன்னால் சொன்ன ரீசன் தான் இது, எங்களோட பர்சனல் ரீசன்ஸ்னால தான் இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு அவங்களால வர முடியலையே தவிர்த்து மற்றபடி வேறு எந்த ரீசனுமே கிடையாது. ஸ்டோரி சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இது உண்மை சம்பவம்னா அது ஆமாம் இந்த ஸ்டோரி வந்து என்னோடய ஊர் மதுரை. என் ஊர்லேருந்து 5 பக்கத்தில் தான் அந்த நேஷ்னல் ஹைவே இருக்குது. நான் பார்த்த, நான் வளர்ந்த இடங்களில் நான் பார்த்த எல்லா விஷயத்தையும் வச்சு தான் நான் அந்த கதை எழுதியிருக்கேன். ஸோ இதை போய் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க வந்து இதோட உண்மைத்தன்மை என்ன, இது எப்படி வந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் எனக்கு ஒரே ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, ஷபீருக்கு வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் இதில் இருக்குது. ஸோ இது மட்டும் அவங்க ஒரு ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம் சார், இப்போது என்னென்னா சி இது உண்மை சம்பவம் அப்படிங்கிறதுல இதில் நடந்த சம்பவங்கள் என்னை விட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். நீங்கள் படம் பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இன்னும் அதை சொல்லியிருக்கலாமே, இன்னும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கே தோணும். பட் ஒரு 2.5 நேரம் படத்தில் வந்து இவ்வளோ தான் நம்மளால் சொல்ல முடியுங்கிறது நல்லா சொல்லியிருக்கோம். பட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம நேராக போனோம், அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லலாம் அங்கே இருக்கிற கேசஸ் பற்றி நம்ம கேட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் இதை பற்றி நிறைய விரிவாக எழுதியிருக்கீங்க, நிறைய பேசியிருக்கீங்க, அது எல்லாத்தையுமே ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த கதை எழுதியிருக்கோம். ஆமாம், இல்லை சார், நிச்சயமாக கிடையவே கிடையாது சார். அது நோ இல்லை சார், அது வந்து வீட்டில் இல்லை சார், அது என்னோட இல்லை சார், இல்லை சார், இது வந்து என்னோட லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவம் சார். அந்த காவக்குழிங்கிறது நான் பர்சனலாக வாங்கியிருக்கேன். ஆமாம், ஸோ இது என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கும் போது என்னோடய பார்ட்டி வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ காவக்குழினா இதுதான், இதனால தான் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சீனில் நீங்கள் பார்த்த டயலாக் ஆகட்டும், அந்த சீனில் வெளிப்பட்ட உணர்வுகள் வந்து என்னோடய உணர்வுகள் தான். ஸோ அதை தான் சொல்லியிருக்கேன். தவிர்த்து பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து சொல்லணுங்கிறது கிடையாது. அதுவும் அது நான் சார்ந்த விஷயங்கிறதுனால தான் அது தைரியமாக சொல்ல முடிஞ்சுது. ஸோ நான் வந்து திருட்டு பண்ணி அந்த பணத்தில் படம் எடுத்தேன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். கற்பனை கதையா உண்மை? உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட கற்பனை கதை சார். இப்போ நேஷனல் ஹைவே வந்துருக்கீங்களா? ஆமாம் சார். நேஷனல் ஹைவே சார் ரோந்து போகிறாங்க தெரியுமா? எஸ் சார். எப்படி நடக்கும்? எஸ் சார், இப்போ வந்து அதில் ஒரு டயலாக் இருக்கும் சார். இந்தியாவில் நேஷனல் ஹைவே வந்ததுக்கு பிறகு, அதாவது வந்து 2-way லேன்ஸ் எல்லாம் 4-way லேன்ஸாக மாறினதுக்கு பிறகு இந்த ஆக்சிடென்ட் ரேஷியோ குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். பட் இருந்தும் எங்காவது ஒரு இடத்துல ரேராக ஒரு சில விஷயங்கள் நடக்குது இல்லையா சார்? அதுதான் நீங்கள் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இல்லை கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா மதுரையில் நடு ரோட்டில் ஒரு கல்லை எடுத்து போட்டு
ஒரு பைக்கை ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தர் கொண்டுட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு போனால் அந்த சிசிடிவி வீடியோஸ் எல்லாமே மீடியாவில் வந்துது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் தொப்பூர்னு ஒரு இடத்துல எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ என்ன விட சொல்கிறது வந்து ஒரு நெட்வொர்க்காக பண்ணுறாங்க ஃபிக்ஷன் சார். நேஷனல் ஹைவேல இது பாசிபிளே இல்லை சார், அதை ஒத்துக்கிங்களா இல்லையா? அதான் சார், அடுத்து 5-6 நிமிஷத்தில் வந்துடுறாங்க. இல்லை அதுதான் சார், அதுதான் சார். என்னென்னா நம்ம சினிமாவுக்காக சில வந்து ஒரு லிபர்ட்டிஸ் யூஸ் சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு உண்மை சம்பவங்களை அடிப்படையில் சுவாரஸ்யத்துக்காக சில விஷயங்கள் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அப்படி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது சார். வேலராமூர்த்தி அவர் கேட்ட கேள்வி சரியாக கேட்கும். வேலராமூர்த்தி ஃபீல் பண்ணுறார் இப்படிலாம் என்னை அவமானப்படுத்தினாங்க, அவர் பையனும் அதையேத்தானே செய்கிறாரு. இல்லை சார், அதுதான் சொல்ல வரேன் சார். அதாவது என்னென்னா இன்டைரக்ட்லி நம்ம ஒவ்வொரு சொசைட்டியில் இருக்க ஒவ்வொரு பீப்புளும் சக மனிதனை வந்து சரியாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிரிமினல் உருவாகாமல் இருப்பான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்மளை அறியாமல் வந்து ஏதோ ஒருத்தரை வந்து இல்லிட்ரீட் பண்ணியிருப்போம், யாரோ ஒருத்தர் கிரிமினலாக ஆகிறதுக்கு நம்மளை அறியாமல் நோக்கி புஷ் பண்ணியிருப்போம். அந்த ஒரு விஷயத்த தான் சொல்ல வர்றோம். இல்லை சார், அவர் திருடினாரு அப்படிங்கிறது கிடையாது சார். அவருமே அதெல்லாம் பண்ணலை. ஆமாம், அதெல்லாம் பண்ணலை. அவருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை வந்து அவர் ஆராய்ஞ்சு பார்க்குறாரு. அதன் அடிப்படையில் தான் எனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் வந்து இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் வந்து யாருமே படிக்காத படிப்பை படிக்கணும், யாருமே தொட முடியாத உயரத்தை போய் தொடணும்னு ஆசைப்பட்றேன்னு அவர் வந்து சொல்கிறார் சார். இது வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளேல ஒரு சின்ன அண்டர்லைனிங்காக தான் வச்சுருக்கோம். இதை பற்றி ரொம்ப பேசணுன்னா ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறவங்களுக்கு அந்த ஃபீல் போயிடும் சார். ப்ளீஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, இந்த மதியானம் வந்து ஒரு தேங்க்ஸ் மீட் வச்சாங்க சித்தா. ஓகே, போலீஸ் வந்து அவரே பண்ணியிருக்காரு, யார் சித்தாட்டே பண்ணியிருக்காரு. அதனால் அவர் வந்து ரோட் ரோடாக தெரு தெருவாக ஊர் ஊராலாம் போயிட்டு ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் இப்பயும் மேடையில் தான் சொல்கிறாரு. இந்த படம் வந்து சேட்டலைட்டு போகிற ஓட்டிட்டு போகிறதே நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை திருஷா இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக களம் இறங்கியிருந்தால் ஒருவேளை இதே மாதிரி இறங்கியிருப்பாங்களோ? சொந்த பணம் போடுற ஹீரோன்னா இந்தமாதிரி தான் செய்கிறாங்களோ? இதுக்கு என்ன பதில் நான் சொல்கிறேன்னு தெரியலையே சார். இல்லை, ப்ரெஷ்ஷுன்றது முக்கியமானதில்ல. இல்லை நிச்சயமாக சார், அது நாங்கள் பெரிய நாங்கள் எழுதுனதுக்கப்புறம் தான் பெரிய ஆள் ஆகிறாங்க. இல்லை நிச்சயமாக சார், அவங்க இப்போ எனக்கு ப்ரெஷ்ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறதுனா நீங்கள் ப்ரெஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம எல்லாருமே ப்ரெஸ்ஸை வந்து நான் பர்சனலாக மீட் பண்ணுறேன், மீட் பண்ணி எல்லாருமே தேங்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இந்த படத்தோட ரிசல்ட் அவங்க கொண்டு வந்துடும் சார், கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவாங்க சார். இதெல்லாம் பண்ணாங்க, அதுக்கு தனித்தனியாக அவங்க இன்டர்வியூஸே கொடுத்தாங்க, சொன்னாங்களா நீங்கள் அதை இது பண்ணலை? அதான் சார், தப்பா இல்லை சார்? இல்லை இல்லை, முழுக்க முழுக்க என்னோட சைடில் தான் சார். என்னோட ஹெல்த் ரீசன்னால தான் அதை வந்து அந்த டேட்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாத போச்சே தவிர்த்து அவங்க சைடு எந்த தப்புமே கிடையாது சார். சார், இன்னொரு பண்ணார் இல்லைங்க, அதான் சார். நான் இன்றைக்கி ப்ரெஷ்ஷுங்கிறதுனால தான் நானே கிளம்பி வந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ப்ரொடியூசர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். நிச்சயமாக சார், அதனால தான் இந்த ப்ரெஷ்ஷோவே நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், நீங்கள் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறத வச்சு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். இல்லை எனக்கு புரியுது சார், நான் இந்த விஷயத்த என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். பட் அவங்களோட சைடு மிஸ்டேக்கே கிடையாது சார். பெரிய கேங் உருவாக்கியிருக்கீங்க, இதே கேங் தான் உங்களுக்கு செட் பண்ணியிருக்கீங்க. இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நன்றி சார், நன்றி சார், நன்றி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார்.